உலகளாவிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மக்கள் தோழி ஜெயந்தி என்று ஆதிரா பேசுகிறேன். ஸ்ரீ போகர் அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநராக இருக்கின்றேன். அகில இந்து சமய கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளராக பயணித்து வருகின்றேன். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அகில இந்து சமய கூட்டமைப்பின் மூலமாக ஒரு கோரிக்கையை நாங்கள் உயர்திரு தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் வைத்திருந்தோம். என்னவென்றால், தென்காசி முதல் திருநெல்வேலி வரை NH7 தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்காக 2008 பல்வேறு கட்டங்களாக போராடி அந்த சாலை விரிவுபடுத்தக்கூடிய வேலைகள் தற்பொழுது ஏதோ நடந்து வருகின்றது. சிறப்பு மருத்துவ உதவி சேவைக்காகவும் பொருட்கள் பண்டமாற்றுகளுக்காகவும் இந்த போக்குவரத்து துறை விரிவு பண்ணுறாங்க. நெடுஞ்சாலை துறை அதிகாரிகளிடமும் ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம். எங்களது கோரிக்கை என்னவென்றால், ஆதி தமிழரின் அடையாளமான சங்கு கல் மண்டபங்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் எங்களது கொள்கையாக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். இவர்கள் நெடுஞ்சாலையின் சார்ட் போடப்பட்டு இந்த சார்ட்டுகள் மூலமாக இந்த சாலை விரிவாக்கம் எதையெல்லாம் குளங்களும் கையகப்படுத்தணும் என்று முடிவு செய்திருந்தனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் பேசியிருக்கின்றேன், தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் பேசியிருக்கின்றேன், எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் தற்பொழுது மனுக்கள் கொடுக்கப்பட்ட பின்பும் சங்கு கல் மண்டபங்கள் நெடுஞ்சாலில் இருக்கக்கூடிய ஆலங்குளத்திற்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கீழக்கரும்புளித்து கிராமத்திற்கு உட்பட்ட குளத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆதிதமிழரின் அடையாளமான சங்கு கல் மண்டபத்தை இடித்திருக்கிறார்கள். நாங்கள் இடத்திற்கு செல்லும் முன் முழுமையாக தட்டிவிடப்பட்டது. பெரிய பெரிய கனரக மிஷின்களை வைத்து இடித்து தள்ளிவிட்டார்கள். புதூரில் இருக்கக்கூடிய மண்டபங்களும் இதே நிலைதான். இது குறித்து தகவல் கொடுத்த பின்பு மீண்டும் நான் வந்து தலைமைச் செயலகத்துக்கும் சம்பந்தப்பட்ட அறநிலைத்துறைக்கும் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறைக்கும் நான் முதலமைச்சருக்கும் தனிப்பிரிவுக்கும் நான் இதை எழுத்துப்பூர்வமாக புகார் தெரிவித்தேன். அந்த புகாரில் அறநிலைத்துறை அதிகாரி எனது தொடர்பிற்கு வந்தார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டாங்க. நான் யாருங்கிறத தெரியப்படுத்தியிருந்தேன். ஏதோ இடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்களேம்மா, எமர்ஜென்சி பெட்டிஷனில் வந்திருக்கு. அது என்னம்மா மண்டபம், அது என்னம்மா சங்கு மண்டபம் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இந்து கோயில்களை பராமரிப்பதற்கும் அந்த நிலங்களை பாதுகாத்து வேளாண்குடிகளின் பராமரிப்பின் மூலமாக கோயில் நிலங்களும் கோயில்களும் பராமரிக்கப்பட்டு அதில் வரக்கூடிய உண்டியல் வருவாயை வைத்து கொண்டு அறநிலைத்துறை அரசியல் செய்து வருகிறார்கள். உங்களுடைய துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஆதிதமிழரின் சங்குக்கல் மண்டபம் உங்களுக்கு தெரியாதா என்று நான் கேட்டேன். அப்படின்னா தெரியல அப்படிங்கிறாங்க ஒரு அதிகாரி. எதுக்கு இந்த அறநிலைத்துறை? அறக்காவலர் கையில் இருக்கும் பொழுது நிலங்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு, கோயில்கள் பராமரிக்கப்பட்டுச்சு, கல் மண்டபங்கள், நிலை மண்டபங்கள், சாலையோர இருப்பு மண்டபங்கள், பஜனை மடங்கள் பராமரிக்கப்பட்டது. அறநிலைத்துறை தனது பணியை சரிவர செய்யவில்லை. அதில் இருக்கக்கூடிய கமிட்டியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒரு கௌரவமாக தான் நினைக்கிறீங்க. இந்து மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் தமிழ் இலக்கியங்களுக்காகவும் பல்வேறு கட்டங்களாக போராடி வரக்கூடிய பாடுபடக்கூடிய ஆன்மீக ஆர்வலர்களும் மடாதிபதிகளும் அறநிலைத்துறைக்கில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருந்து வருகிறீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த பதவி உங்களுக்கு ஒரு பெருமைக்காக இருக்கின்றீர்களா? எனக்கு புரியலை. பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அளிக்கப்படும் பொழுது நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது ஒட்டுமொத்த ஆதிதமிழரின் அடையாளத்தை அழித்தொழிக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கும் பொழுது
ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் ஒரு கொந்தளிப்பு வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியணும் ஆதி தமிழரின் சங்குக்கல் மண்டபம்னா என்ன. உங்களுக்குலாம் எப்படி தெரியும், குளத்தை பிளாட்டு போட்டு கையெழுத்து போட்டு விற்கிற அதிகாரி, எப்படா கமிஷன் வரும்னு விற்று கொடுக்குற புரோக்கர்ஸ், அது குளமாக இருந்தானே இடமா இருந்தானே சீப்பாக வந்தால் வாங்கி போட்டுடலாம். சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை அறிவு கூட மக்களுக்கு இப்பொழுது இருக்கிறது கிடையாது. அப்புறம் மாதம் மாறி மும்மாறி பெய்த காலங்களில் எல்லா மக்களும் நல்லா தான் இருந்தாங்க. இன்றைக்கி வெள்ளம் வருது, எங்கள் வீடு முங்கிருச்சு, உங்கள் வீடு முங்கிருச்சுன்னு எதுக்கு நீங்கள் கோவப்படுறீங்க? நீ தான் குளத்துக்குள்ளே கொண்டு வீடை கட்டுற. நீர்நிலை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீதிமன்றம் கூட குளத்தில் தான் இருக்கிறது மதுரையில். பெரிய வருத்தம். சங்குக்கல் மண்டபங்கள் ஆதிதமிழர்கள் மழை நன்றாக பெய்து ஆறுகள் மூலமாக கால்வாய் மூலமாக வரப்புகள் மூலமாக ஏரி குளம் குட்டை கடைமடை வரைவதற்கு செல்வதற்கு சரியான பாதைகளை அமைத்து வாழ்ந்தவன்தான் ஆதி தமிழன். ஒரு குளத்தில் வந்து நீர் நிரம்புது. அந்த மண்டபத்தோட அமைப்பை பார்த்தீங்கன்னா மூன்று பக்கம் திறப்பு இருக்கும், ஒரு பக்கம் அடைப்பு இருக்கும், மேலே சங்கு இருக்கும். நீர் நிரம்பின உடனே அந்த குளத்திலிருந்து வரக்கூடிய காற்றும் அந்த விசை வேகமும் ஓங்கிற ஓங்காரம் ஒலிக்கும். அந்த ஒளி வந்த உடனே மக்கள்லாம் அலர்ட் ஆவாங்க, குளம் மறுகாள் ஆகும். உடனே அந்த மறுகாளுக்கு ஒரு பூஜையை போடுவாங்க, இந்திர பகவானுக்கும் வர்ண பகவான் என்று சொல்லி பூஜையை போட்டு அடுத்த குளம் மக்கள் வந்து அடுத்து உழவு வேலைகளை துவங்குவாங்க. ஆனால் இன்று குளங்களையும் ஆக்கிரமித்து விட்டீர்கள். குளங்களின் நிலையை அறிய உதவிய அறிவியல் விஞ்ஞான தத்துவத்தோடு உருவாக்கிய ஆதி தமிழின் அடையாளத்தை அழிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறீங்க. இன்னும் எத்தனையோ கிராமங்களில் சாலை வசதி கூட கிடையாது. போக்குவரத்துங்கிறது உங்களுக்கு பிஸ்னஸ் ஆகி போச்சு. அதாவது இந்த அடையாளமாக இன்னும் நம்மளோட பேர பிள்ளைகளுக்கு இந்த மண்டபங்கள்னால் என்னும் தெரியாது, கோயில்னால் என்ன தெரியாது, நிலம்னால் என்னும் தெரியாது, விவசாயம்னால் என்ன தெரியாது, விதை நிலம்னால் என்ன தெரியாது. எல்லாத்தையுமே நீங்கள் தனியார் மயம் ஆக்கிட்டீங்கன்னா என்னதான் மிஞ்சி இருக்க போது? இந்த மண்டபங்களை இடித்தது முதல் தவறு, இரண்டாவது தெரியப்படுத்திய பின்பும் இடிக்க முயற்சிப்பதும் தவறு. தென்காசி முதல் திருநெல்வேலி வரை இருக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய மண்டபங்கள் பாதுகாக்கப்படணும். அதை ஸ்ரீ போகர் அறக்கட்டளையும் அகில இந்து சமய கூட்டமைப்பும் செய்யும். சரி, எங்களோட கோரிக்கை அதுதான். இப்போ இடித்த மண்டபத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இடித்த அதிகாரியை பதவி நீக்கம் செய்வீங்களா, இல்லை பிளான் போட்ட அதிகாரியை பதவி நீக்கம் செய்வீங்களா, இதை கண்டுக்காக விட்ட அறநிலையத்துறை அதிகாரியை பதவி நீக்கம் செய்வீங்களா, இல்லை அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அந்த கமிட்டி இருக்காங்கல்ல 12 பேர் 20 பேர்னு பெரிய பெரிய ஆட்கள், மதிப்பு மிகு மக்கள், ஆன்மீக ஆர்வலர்களும் தமிழ் புலவர்களும் இருக்கிறீங்க, உங்களை என்ன செய்யணும்? நாங்கள் நீங்களே உங்களோட பதவியை ரிசைன் பண்ணிடுவீங்களா, எங்களுக்கு இது வேண்டாம், நான் இந்த வேலையை நான் செய்யலை, நான் சரிவர பார்த்துக்கல, மண்டபங்கள் இடிக்கப்பட்டு வருது, எங்களோட கடமையை நாங்கள் தவறிட்டோன்னு சொல்லி நீங்களே பதவி விலகுவீங்களா, இல்லை நாங்களும் பல்வேறு கட்டமாக சட்ட போராட்டம் செய்யணுமா? இடிக்கப்பட்ட மண்டபங்களை உங்களால் கட்டிட முடியுமா? உங்களால் ஒரு செங்கலை தூக்கி வைக்க முடியும், அதுவுமே இப்போ வந்து சிமிட்டு செங்கலை தூக்கி வைக்க தயாராகிட்டீங்க. ஒரு கோயிலை கலாச்சார பண்பாட்டு மிக ஆதித்தமிழரின் அடையாளங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்கிற நீங்கள் ஒரு அடையாளத்தை நீங்கள் எங்கேயாவது உருவாக்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சோழரை பார்த்து கேட்டினேன், பாண்டியரை பார்த்து கேட்டினேன், சேரரை பார்த்து கேட்டினேன், தமிழ் அடையாளம் பிறராமன் நான் கேட்டினேன், எங்கள் கோயிலை பாருங்கள், மடங்களை பாருங்கள், இந்த அரசாங்கம் உங்களால் கட்ட முடியுமா? இந்து முன்னணியின் மீட்டிங்கில் 143 கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அறிக்கை தராங்க, ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறீங்க. மக்கள் புலம்பெயர்ந்து தங்களது ஆட்சியையும் வளர்ச்சியையும் விவசாயத்தையும் செய்தது தான் உலக இணைதி. ஒரு விஷயத்தை, ஒரு மதம் சான்ற விஷயத்தை நீங்கள் செய்யலாமா? இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழனோட அடையாளம் நீங்கள் அழிக்கப்படும் பொழுது நாங்கள் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணுமா? மாண்புமிகு தமிழக முதல்வரிடமும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். அவர் உடனே இதை ஃபார்வர்ட் செய்து எமர்ஜென்சி இதுக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டார். அவரோட கடமையை அவர் செய்துட்டார். இன்றைக்கி கடமை தெரிவிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரும் தென்காசி மாவட்ட ஆட்சியரும் நெடுஞ்சாலை துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும்
நில எடுப்பு பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அறநிலைத்துறை அதிகாரிகளும் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? மண்டபம் என்றால் சங்குக்கல் மண்டபம் என்றால் என்ன என்று தெரியாத அதிகாரிகளுக்கு பதவி, தமிழன் என்றால் என்ன என்று தெரியாதவனுக்கு பதவி, தமிழின் வாழ்வை முறை என்ன என்று தெரியாதவனுக்கு அவர்களுக்கு உறுப்பினர் பதவி. இந்த மண்ணில் இந்த நிலத்தில் மானுடம் வளர கலாச்சாரம் பெருக இன்னைக்கு இயற்றையில் இன்னைக்கு இறையியல் தன்மையோடு இருக்கக்கூடிய ஆதி தமிழரின் அடையாளம் இன்னைக்கு மக்கள் எல்லாம் நம்பகத்தந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு முக்கியமாக சொல்ல போனோம்னா தைப்பூசம் நடந்துச்சு. நீங்கள் வந்து நியூ இயரை ஆங்கில புத்தாண்டை அருமையாக கொண்டாடினீங்க, எந்த ஒரு அடக்குமுறையும் இல்லை. இந்த பூசத்துக்கு போன மக்கள் என்ன பாடுபட்டாங்க? அடிப்படை உரிமையில் இறையாண்மை மதம் சார்ந்த விஷயங்களில் யாருமே தலையிடக்கூடாது. நீங்கள் பொது அடைப்பு போட்டீங்க, கால்கடக்க நடந்து போகிற பயணிகள் காலார உட்காரக்கூடிய சங்குக்கல் மண்டபமும் மண்டபங்களும் இந்த இடங்கள்லாம் நீங்கள் இடிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த பூசத்துக்கு நடந்து போகிற மக்களை நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு இரத்த கண்ணீர் வந்திருக்கும். அந்த காலத்தில் மண்தரையில் நடந்து போனாங்க, கால் வலிக்கும், செருப்பு கடிக்கும், வீங்கியிருக்கும். ஆனால் நெருப்பில் நடந்ததை போல், தென்காசி டு திருநெல்வேலி நெருப்பில் நடந்ததை போல் இன்று இறை நம்பிக்கையோடு தமிழ் கடவுள் முருகனை வணங்க சென்ற எம் மக்களை நீங்கள் படுத்திய கொடுமை நீங்கள் எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும். ஒரு வேலையை தொடங்கினா நீங்கள் முடிக்கிறீங்களா? நைட்டு பார்க்குறீங்களா? ரோடு போடணும். நைட்டு அந்த வேலையை பார்க்குறீங்களா? தன்னால் க்ரைன் ஜாஞ்சி கிடக்கு, ரெண்டு ஜேசிபி கொண்டு அழுதிங்க, ஆம்புலன்ஸ் போத கொண்டு பத்து பேர் காத்துட்டு தான் நிற்கிறான். கல்லும் முள்ளும் சரியான கலவையில் போடுறீங்களான்னு கூட எங்களுக்கு தெரியல. போட்டு புது ரோடுன்னு சொல்கிறான், பிச்சு ஆப்பா ஆப்பையாக வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அது என்னத்தையும் போடுங்க, எத்தனை பர்சன்டேஜ் கமிஷன்லேயும் போடுங்க, அது உங்கள் சௌரியம். பி இது திருப்பி நீங்கள் எஸ்டிமேட் போடுவிய, ஒதுக்குவிய, 30% கமிஷனில் ஒதுக்குவிய, நீங்கள் போடுங்க, போடாமல் போங்க. ஆதி தமிழரின் அடையாளத்தை அளிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? இது புகார் அளிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் கண்டுகொள்ளாமல் விட்டதற்கான காரணம் என்ன? அறநிலையத்துறை இந்த விஷயத்தை கேப்பாரட்டு கிடக்கக்கூடிய தன்மை என்ன? எங்களுக்கு பதிலளித்து ஆக வேண்டும். இந்த பதிலுக்காக அகில இந்து சமய கூட்டமைப்பும் ஸ்ரீ போகர் அறக்கட்டளையும் ஒன்றிணைந்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் செல்லறதுக்கு தயாராக இருக்கிறோம். நிலங்கள் வேளாண்குடி மக்கள் இன்று குளங்களில் நீர் பெருக்குவதில் கூட ஊழல் ஆகிவிட்டது. நீங்கள் எந்த குளத்தை முறையாக தூர்வாரி கராமச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? கல்லீர் குளத்தில் எங்கே கரை தேவையோ அங்கே கரையை நீங்கள் போடலை. சற்று பிஞ்சுக்கிட்டு வர நிலைமையில் இருக்குது. மீன் குத்தகைக்கு விடுறீங்க, சரி பல்லுயிர் பெருக்கும், அவன் இதுக்கு மேலே தண்ணியை சேர்க்காதன்னு குளத்தில் சொல்லுதான், அந்த இடத்துல கொண்டு தண்ணியை விடுறீங்க. என் அறுப்புக்கு முன்னாடி என் நெல் போயிருமோன்னு அழுகிறான். வேளாண்குடி மக்களையும் சாமரம் பாமர மக்களையும் ஆதி தமிழர்களின் மனதையும் புண்படுத்தக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வரக்கூடிய இந்த திருநெல்வேலி தென்காசி மாவட்டச்சர் மீது மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த சங்கு கல் மண்டபத்தை ஆகம விதிப்படியும் கல்வெட்டு ஆய்வாளர்களின் உதவியோடும் நாங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு கட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதற்கு அனுமதியும் பாதுகாப்பும் நிதி உதவியும் இடித்தவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். இடிப்பதை வேடிக்கை பார்த்தவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். இடிப்பதற்கு காரணமானவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். என்ன என்று அறியாமல் செய்த தவறு என்று நாங்கள் மன்னித்து விடலாம். தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய மண்டபங்கள், சத்திரங்கள், மடங்கள், சங்கு கல் மண்டபங்களை பாதுகாக்க கோரி இதை மீண்டும் நீங்கள் செய்தால் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய ஆதி தமிழின பிள்ளைகள் களம் இறங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறப்பதும் மன்னிப்பதும் தமிழனின் மாண்பு. ஆனால் நாங்கள் மரணித்து மரணித்து இழந்து விட்டோம், இனி மீட்பதற்காக புரட்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.